கோவை உள்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் சென்னை வானிலை மையம் தகவல். கீழடி அகழ்வாராய்ச்சியில் சிவப்பு வண்ண கொள்கலன் கண்டெடுப்பு. தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தியிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். பீன்ஸ் விலை கிலோ 15 ரூபாயாக சரிவு. கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஓமலூரில் மானாவரி பயிரான எள் விளைச்சல் அமோகம். காற்றில் தூற்றி தரம் பிரிக்கும் பணிகள் தீவிரம். கிலோ 17 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் சின்ன வெங்காயம் விளைச்சல் அதிகரிப்பால் விலை குறைந்தது. அமராவதி ஆற்றில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் திருடும் கும்பல் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 46,759 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 32,801 பதிவாகியுள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்குள் வந்துள்ளது எனவும் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாதம் விரைவில் முடிவுக்கு வரும் என ஃபரூக் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர் மாநிலம் விட்டு மாநிலம் மாறும்போது மீண்டும் பதிவு செய்வதை தவிர்க்க புதிய வாகன பதிவில் பிஹெச் என தொடங்கும் பதிவெண்ணை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் நங்கஹர் மாகாணத்தில் உள்ள ஐஎஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. காபூல் விமான நிலையத்தை குறிவைத்து மற்றொரு பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காபூல் விமான நிலைய நுழைவு பகுதியை விட்டு உடனடியாக வெளியேறும்படி தனது நாட்டினருக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பவீனா பட்டேல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வில்வித்தை வீரர் ராகேஷ்குமார் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஓமலூர் வட்டார பகுதிகளில் எள் விளைச்சல் அமோகமாக இருப்பதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து எள்ளை காற்றில் தூற்றி தரம் பிரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கோடை மழையை பயன்படுத்தி மானாவரி எள் சாகுபடி பணியில் ஈடுபட ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டனர். பச்சனம்பட்டி, மாரமங்கலம், பல்பாக்கி, காருவள்ளி, மரக்கோட்டை, கொங்குப்பட்டி, அரங்கனூர் உள்ளிட்ட 20 மேற்பட்ட பகுதிகளில் எள் பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வறட்சியாக இருந்த பல 100 ஏக்கர் பரப்பளவிலான மேட்டு நிலங்களில் எள் பயிர்கள் சரியான நேரத்தில் பெய்த மழையால் நன்றாக பசுமையாக வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் வெயிலில் உலர்த்தி அடித்து காற்றில் தூற்றி தரம் பிரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சின்ன வெங்காயம் விலை குறைந்து கிலோ 17 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொளத்துப்பாளையம், ஆத்துக்கால், புதூர், கரையூர் ஆகிய பகுதிகளில் 200 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
நடப்பு சீசனில் வெங்காய விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்ததை அடுத்து கிலோ 15 ரூபாய் முதல் 17 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. உற்பத்தி அதிகமாக உள்ளதால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். வெங்காய சாகுபடியில் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 40,000 வரை உற்பத்தி செலவு ஏற்பட்டுள்ள நிலையில் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 65 ரூபாய் வச்சு வித வெங்காயம் வாங்கி ஊனி இப்ப 20 ரூபாய் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏவாரியும் வர்றதில்ல. 50,000 ரூபாய் முட்டுளி ஓட்டுருக்குறோம் ஒரு ஏக்கருக்குங்க. கேட்காததுனால கொண்டுட்டு போய் தோட்டத்துலதான் கொண்டு போய் இருக்கு வச்சு பட்டர் ஓட்டு பாக்கலாமான்ட்டு ஆள் விட்டு அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆள் கூலி ஒரு நாளைக்கு 300 ரூபாய். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தொன்மையான தமிழர்களின் வாழ்வியல் முறை, நம்பிக்கை, கலாச்சாரம், இன மரபியல் ஆகியவற்றை அறியும் வகையில் அகழ்வாராய்ச்சி விரிவான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 7ஆம் கட்ட அகழ்வாய்வில் இதுவரை முதுமக்கள் தாடியுடன் மனித எலும்புக்கூடுகள், அலங்காரத்துடன் கூடிய சுடுமண் பொம்மை, சங்கு வளையல்கள், பருகுநீர் குவளை, பகடைக்காய், உழவிற்காக பயன்படுத்தும் கல்லாலான கருவி, கருப்பு சிகப்பு நிறம் கொண்ட மண் குவளை உள்ளிட்ட 2,000-க்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கீழடியில் தற்போது 60 சென்டிமீட்டர் உயரமும் 30 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட சிவப்பு நிற கொள்கலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் கொள்கலனாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அடுத்த மாத இறுதியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைவடையும் நிலையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழையும், தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனம் முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் சேலம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகைக்கு பிறகு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநிலம் வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மாவட்டங்களில் இருந்து தமிழக எல்லைப் பகுதிகளான பாட்டவயல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கேரள மாநில அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த பேருந்துகள் மூலம் கேரளாவைச் சேர்ந்த பலர் தமிழக பகுதிகளில் உள்ள தங்களது உறவினர்களை காண வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அவ்வாறு வருபவர்கள் மூலம் தமிழக பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே எல்லைப் பகுதிகளில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாராபுரம் அமராவதி ஆற்றில் மின்மோட்டார் மூலம் தண்ணீர் திருடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி அணையிலிருந்து வரும் தண்ணீரை கொண்டு திருப்பூர், கரூர் ஆகிய 2 மாவட்டங்களின் நீர் ஆதாரமாக அமராவதி அணை திகழ்கிறது. அமராவதி ஆற்றில் பல வருடங்களாக மணல் கொள்ளை அதிக அளவு நடைபெறுவதை ஒருபுறம் இருக்க ஒரு கும்பல் ஆற்றங்கரையில் மின் மோட்டார் அமைத்து தண்ணீர் திருடி வருகிறது. தாராபுரம், பெரமியம் புதுப்பை ஆகிய பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர்கள், தொழிற்சாலை நடத்துவோர் மற்றும் விவசாயிகள் சட்டவிரோதமாக அமராவதி ஆற்றில் பல கிலோமீட்டர் ராட்சத குழாய்கள் பதித்து இலவச மின்சாரத்தை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள் மூலம் கொண்டு வந்து அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீரை திருடி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தாளவாடி மலைப்பகுதியில் பீன்ஸ் விலை கிலோ 15 சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி, ஆசனூர், கேர்மாளம்,
கடம்பூர் மலைப்பகுதிகளில் மலை காய்கறிகளான பீன்ஸ் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. தற்போது தாளவாடி மலைப்பகுதியில் சோலார் பீன்ஸ், பென்னி பீன்ஸ், ரிலையன்ஸ் பீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பீன்ஸ் ரகங்களை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பீன்ஸ் கிலோ 25 முதல் 35 ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 15 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். பீன்ஸ் பயிர் நடவு பணிக்கே அதிக செலவாகும் நிலையில் தற்போது எதிர்பார்த்த விலைக்கு விற்பனை ஆகாததால் அரசே நேரடியாக விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளுக்கு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தாளவாடி மலைப்பகுதியில் 15 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் பீன்ஸ் தற்போது தினசரி காய்கறி மார்க்கெட்டுகள் மற்றும் கடைகளில் கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். போலந்து நாட்டில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் குமரி மாணவி 7வது இடத்தை பிடித்து அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் முஜீப் சலாமத், இவர்களது மகள் சமீகா பர்வீன். இவருக்கு சிறு வயதில் ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக செவித்திறனை இழந்துள்ளார். ஆனால் தனது விடாமுயற்சியால் தடகள போட்டியில் பயிற்சி பெற்று தேசிய அளவிலான காது கேளாதோருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்று 3 முறை தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். மேலும் சர்வதேச அளவிலான போலந்து நாட்டில் நடைபெறும் போட்டிக்கு இவரை அழைத்துச் செல்ல இந்திய விளையாட்டு ஆணையம் முன்வராத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உதவியுடன் போலந்து நாட்டில் விளையாட சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று போலந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் மாணவி சமீகா கலந்து கொண்டார். இதில் நீளம் தாண்டுதல் போட்டியில் 7வது இடத்தை பிடித்து அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மாணவியின் வெற்றியை ஊர் மக்கள் அனைவரும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மாணவியின் வெற்றிக்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கொடைக்கானல் பகுதிகளில் பூத்து குலுங்கும் மகரவண்ண காட்டுச்சேலா மலர்கள் காண்போரின் கண்களை கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அவர்களை கவரும் விதமாக மலைப்பகுதிகளில் உள்ள பல நூற்றுக்கணக்கான காட்டுச்சேலா மரங்களில் மகரவண்ண செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தற்பொழுது பூக்க துவங்கியுள்ள இந்த மலர்கள் அடுத்த மாத இறுதி வரை தொடர்ந்து பூக்கும் என்றும் மரம் முழுவதும் இலைகள் அனைத்தும் உதிர்ந்து மகரவண்ணமாக மாறியுள்ளது காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கொடைக்கானல் மேல்மலை கிராமப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தொடர்ந்து வனவிலங்குகள் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது. மேல்மலை பகுதியான பூம்பாறை மற்றும் பூக்கால் பகுதியில் தொடர்ந்து காட்டு யானை அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. விவசாய நிலங்களில் நுழையும் ஒற்றை யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருகிறது. இதனால் அந்த பகுதியில் காட்டு யானையை கண்காணிக்க கூடுதல் வனக்காவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி ஆகிய 2 தாலுகாவில் உள்ள கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான கோரைப்பாய் உற்பத்தி தறிக்கூடங்கள் உள்ளன. இந்த தறிக்கூடங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இங்கு கட்டுமான பணிக்கான பாய்கள், மசூதிகளில் தொழுகைக்கான பாய்கள், ஒருவர் மற்றும் அபரும் வகையிலான பாய்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையில் பாய்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தியாகும் கோரைப்பாய்கள் கொல்கத்தா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் கொரோனா தொற்று பாதிப்புக்கு பின்னர் பாய்கறி தொழில் பாதித்துள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியால் உள் மாநிலம் மற்றும் வட மாநிலங்களில் கோரைப்பாய்களின் விற்பனை பாதியாக சரிந்துவிட்டது. இதன் காரணமாக ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தியாகும் கோரைப்பாய்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. எனவே பாய் உற்பத்தியை மேம்படுத்த பாய்களை அரசே கொள்முதல் செய்து விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பிள்ளைச்சாவடி மீனவர் கிராமத்தின் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு காரணமாக மீனவர்களின் 300 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் படகுகள் வலைகளை பாதுகாக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை நடவடிக்கை இல்லாததால் பிள்ளைச்சாவடி மீனவர்கள் தங்கள் குடும்பத்துடன் இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளை சாலையில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சிதிலமடைந்துள்ள பிரதான சாலைகளை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் சாலை, பழைய பேருந்து நிலைய சாலை, ஆலங்குடி சாலை, பேருங்குளம் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அமைக்கப்பட்டது என்றாலும் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் அவதியடைந்து வருவதாக கூறும் வாகன ஓட்டிகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அதிகாலை முதல் காலை வரை நீடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனையில் கணக்கில் வராத 1,65,960 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகன பதிவு போன்ற நடைமுறைகளுக்கு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றுள்ளது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி மற்றும் அலுவலர்கள், புரோக்கர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 11 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வட்டார போக்குவரத்து அலுவலரின் அறையின் அருகே இருந்த குப்பை தொட்டியில் 41,500 ரூபாய் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் 2 தற்காலிக பணியாளர்களிடமிருந்து 24,000 ரூபாய் மற்றும் 4 புரோக்கர்களிடமிருந்து 1,460 ரூபாய் என மொத்தம் 7 நபர்களிடமிருந்து 1,65,960 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மணக்கடவு கிராமத்தில் விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் ஒரு பகுதியை மழைநீர் சேகரிப்பதற்காக குளம் வெட்டி தண்ணீரை தேக்கி பராமரித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் பராமரித்து வந்த புளியங்காடு குளத்தின் அருகே உள்ள 2 தனிநபர்கள் குளத்தில் தங்களுடைய நிலம் உள்ளது என கூறி குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள கற்கள் மற்றும் தூண்களை அகற்றி அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்து சென்றதுடன் குளக்கரையை உடைத்து அங்குள்ள மண்ணையும் அரசு அனுமதியின்றி எடுத்து விற்பனையும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் பாசனத்திற்கான தண்ணீர் தேங்குவது பாதிப்படைந்துள்ளது. அது மட்டுமின்றி குளத்திற்கு மழைநீர் வரக்கூடிய வழிப்பாதைகளை உடைத்தும் உள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் காட்டு யானை பாகுபலி காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்து வரும் நிலையில் பாகுபலியை கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக காட்டு யானை ஒன்று சுற்றி வருகிறது. அதன் பிரம்மாண்ட உருவம் காரணமாக பாகுபலி என அழைக்கப்படும் இந்த யானையை கண்காணிக்கவும் ஊருக்குள் நுழைவிடாமல் தடுக்கவும் அதன் கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அப்பணிக்காக 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு 1 மாதத்திற்கும் மேலாக முயன்றும் யானையை வனத்துறையினரால் பிடிக்க முடியவில்லை. கடந்த 1 மாதமாக பாகுபலியின் நடமாட்டம் தென்படாத நிலையில் தற்போது மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நடமாட துவங்கியுள்ளது. இதனை அவ்வழியே பயணித்த சிலர் செல்போன் மூலம் படம் எடுத்துள்ளனர். அதில் பாகுபலி காலில் காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் யானையால் வேகமாக நடக்க இயலாமல் தவிப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மீண்டும் யானையை தனிக்குழு அமைத்து கண்காணிக்க வனத்துறை முடிவெடுத்துள்ளது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி மூலம் 44,800 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. செப்டம்பர் மாதத்தில் சம்பா சாகுபடி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் தொடங்க உள்ள நிலையில் நாளை வீராணம் ஏரியிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதற்கிடையில் கடலூர் மாவட்டத்தில் சம்பா நடவு பணி என்பது செப்டம்பர் 15 பிறகுதான் தொடங்க உள்ளது என்பதால் அப்போது தண்ணீர் திறந்தால் முழு பயன் தரும் என்றும் முன்னதாக வீராணத்திலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் முழுமையான பயன் தராமல் வீணாகி ஏரியின் நீர்மட்டம்தான் குறையும் என்றும் விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. தற்போது வீராணம் ஏரி தனது முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டி கடல் போல் காட்சியளித்து காண்போரை கவர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு வெளிப்படையான ஏலம் நடத்தாமல் முறைகேடாக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே ஒதுக்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட 100 தரைக்கடைகளுக்கு கடந்த 25 பொது ஏலம் நடத்தாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஒரே நபர்களுக்கு புதுப்பித்து கொடுத்து வருவதாகவும் ஆனால் இந்த கடைகளுக்கு கடந்த 25 காலமாக வெளிப்படையான ஏலம் நடத்தாததால் 500,000 பேரூராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சுற்றுலா நகரம். இங்கு பல மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலாவினர்கள் வந்து தங்குகின்றனர். நகரில் உள்ள பல்வேறு தரத்திலான ஆயிரக்கணக்கான உணவு விடுதிகளில் உணவு சாப்பிடுகின்றனர். அவ்வாறு உணவு சாப்பிட்டவர்களில் சிலருக்கு உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டு சிலர் தீவிர சிகிச்சை வரை சென்றுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரபல நட்சத்திர உயர் ரக உணவு விடுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நட்சத்திர விடுதியின் சமையலறையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு இறைச்சிகள் பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த ஆட்டிறைச்சி, கோழி, மீன், மாட்டிறைச்சி உள்ளிட்ட காலாவதியான இறைச்சிகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 300 வரை இறைச்சிகள் வைத்திருந்த குளிர்பதன கிடங்கிற்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரபுரம் தெருவில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் அறிவியல் தொடர்பான கருத்தரங்கு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்பள்ளி மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டதுடன் அப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அடல் டிங்கரிங் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிநவீன ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளிக்கும் பணி சோதனை முயற்சியாக நடைபெற்றது. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கம்பு, சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் என்பவர் விளைநிலத்தில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தினர் ட்ரோன் மூலமாக பூச்சி மருந்து தெளிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். வழக்கத்தை விட பெரிய அளவில் தோற்றமளிக்கும் ட்ரோனில் பொருத்தப்பட்டிருந்த கேனில் களைக்கொல்லிகள் நிரப்பப்பட்டு பயிர்களில் தெளிக்கப்பட்டது. பூச்சி மருந்து நிரப்பப்பட்ட ட்ரோன் நவீன ஆண்ட்ராய்டு செல்போன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு வயல்வெளிகளில் பறக்கவிடப்பட்டு மருந்து தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் முதல் 7 பவித்ரோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 7 நடைபெறும் இந்த நிகழ்வின்போது இன்று வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பவித்ர நூல் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சப்பரத்தில் எழுந்தருளி கோவில் பிரகாரத்தில் வீதி உலா வந்தது. கொரோனா நோய் தொற்று காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி தரப்படவில்லை. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் காற்றுடன் கூடிய பலத்த மழையால் முதலைப்பட்டி பகுதிகளில் ஆஸ்பிட்டாஸ் கொண்ட இரு வீடுகள் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள வாழை மரங்கள், சாலைகளில் உள்ள மரங்கள் சாய்ந்தன. வெங்காய கிழங்கில் மழைநீர் புகுந்து முழுவதும் சேதமாகின. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் காற்றில் உடைந்த வாழைகளுக்கும் மரங்களுக்கும் வெங்காயம் உள்ளிட்டவைகளுக்கும் இழப்பீடு கேட்டு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் 2 ஈன்ற பசு ஒன்றை அந்த பகுதியினர் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி.
இவர் கடந்த 5 வருடங்களாக நாட்டு பசு வளர்த்து வருகிறார். தற்போது அந்த பசு அதிசயமாக 2 கன்றுகளை ஈன்றெடுத்து உள்ளது. இதுகுறித்து விவசாயி கூறுகையில் இதற்கு முன்பு முதல் பிரசவத்தில் ஒரு கன்றினை மட்டுமே ஈன்றதாகவும் இரண்டாம் பிரசவத்தில் ஒரு கன்றினை ஈன்ற நிலையில் மீண்டும் சற்று நேரத்தில் மறு கன்றினையும் ஈன்றதாகவும் தெரிவித்தார். தற்போது தாய்ப்பசுவும் இரு கன்றுகளும் நலமுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2 கன்றுகளை ஈன்ற அதிசயத்தை அந்த பகுதியினர் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை போற்றும் விதமாக ராசிபுரம் அரசு கல்லூரி மாணவர்கள் சார்பில் மினி மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதை போற்றும் விதமாக வலிமையான உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராசிபுரம் அடுத்த ஆண்டலூர் கேட் அரசு திருவள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் மினி மாரத்தான் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த போட்டி பின்னர் கடைவீதி, புதிய பேருந்து நிலையம், ஆத்தூர் சாலை, அண்ணா சாலை, நாமக்கல் ரோடு வழியாக ஆண்டகலூர் கேட்டில் முடிவடைந்தது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் யாசகம் எடுக்கும் பெண்ணிடமிருந்து பணத்தை பறித்துச் சென்ற நபரை பிடித்த பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட நபரிடமிருந்து பணத்தை பெற்ற காவல்துறையினர் அதனை பெண்ணிடம் ஒப்படைத்தனர். புதிதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஊரக உள்ளாட்சி தேர்தலினை நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலின்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தேர்தல் வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பது மற்றும் இடமாற்றம் செய்வது, கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடத்துவது போன்றவற்றை மையப்படுத்தி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி அருகே பழுதாகி இடிந்துவிடும் நிலையில் உள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரம் குடியிருப்புகளை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் 1.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் துபாயில் இருந்து திருச்சி வந்த பயணிகளை மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்ததில் இருவேறு நபர்களிடமிருந்து சுமார் 2 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஷேக் தாவூத் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசாரின் வாகன சோதனையில் டாடா சுமோ வாகனத்தில் லாரி டியூபில் சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்தது. சுமார் 8 லாரி டியூப்களில் கடத்தி வரப்பட்ட 480 லிட்டர் கள்ள சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக சந்தோஷ்குமார் மற்றும் சசிகுமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காரைக்குடியில் நண்பர்கள் விளையாட்டு அறக்கட்டளையின் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. 15 முதல் 30 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியாக நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி தேவக்கோட்டை ரஸ்தா ஆர்ச்சிலிருந்து அரியக்குடி வரை 8 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இப்போட்டியில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்டம் வீரபாண்டி அருகே கம்பத்தில் இருந்து வாடிப்பட்டிக்கு தென்னை நார் ஏற்றிச் சென்ற மினி லாரியை கோட்டூர் பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் முருகன் முகம் கழுவ சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது தொடர்பான தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியில் இருந்த தென்னை நார்கள் மற்றும் மினி லாரி முற்றிலும் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து வீரபாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.